Hi friends, welcome back to Chennai Bangalore Diaries. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு நான் பிரெக்னன்சி பத்தி தாங்க ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நான் வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன ஃபீல் பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு தாங்க நான் ஷேர் பண்ண போறேன். இதுல வந்துட்டு நிறைய பேர் நினைக்கலாம் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது அப்படினு நினைக்கலாம். பட் இது கம்ப்ளீட்டா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வெச்சு தாங்க. நம்மள விட வந்துட்டு நம்ம அம்மாக்கள் வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நிறையவே நல்ல விஷயங்கள் தெரியும்ங்க கண்டிப்பா. பட் நான் ஏன் இந்த வீடியோ பண்றேன் அப்படினா வந்துட்டு நான் பிரெக்னண்டா இருக்கும்போது கூட சரி என்னதான் வீட்ல வந்துட்டு பெரியவங்க எல்லாம் சொன்னாலுமே நானுமே வந்துட்டு யூடியூப் சேனல் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு முன்னாடி ரீசெண்டா டெலிவர் ஆனவங்க வந்துட்டு போட்டிருப்பாங்க இல்லையா வீடியோஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்களா அதை பார்த்துட்டு நான் நிறையவே கத்துக்கிட்டேங்க. சோ வந்துட்டு இந்த இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அப்படி கேடுறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இந்த வீடியோவை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் பிரெக்னன்சி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் செகண்ட் ட்ரிமிஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரிமிஸ்டருங்க. இதுதான் கம்ப்ளீட் பிரெக்னன்சி. அதுக்கப்புறம் போஸ்ட் மார்ட்டம் டெலிவரி அதெல்லாமே வரவங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர்ல வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கவங்க ஒன்ஸ் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன சாப்பிடணும் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது வீட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்ம வந்துட்டு கூகுளில் போட்டு பார்த்தோம்னா அங்கேயும் நிறைய லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க. பிரெக்னன்சின்றதே ஒரு செலிப்ரேஷனுங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு 9 மந்த்ஸுமே அந்த செலிப்ரேஷனோட அந்த ஹாப்பினஸோட தாங்க இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணுங்க. அதே மாதிரி நம்ம என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் சாப்பிட வேணாம். இவ்வளோ நாளும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் பட் திடீர்னு சொல்லிட்டு பிரெக்னன்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல சாப்பிடாதீங்க. இது வந்து இப்படியே இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக இருக்காதுங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் நீங்கள் செகண்ட் ட்ரிமிஸ்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மாறும். சில பேருக்கு மாறும் சில பேருக்கு மாறாது. பட் கண்டிப்பாக ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு ஏன் நம்மளுக்கு வந்து என்ன சாப்பிட்டாலுமே வந்துட்டு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும் அப்படின்னா அது வந்து அப்பதான் நம்மளுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகிற டைம்லங்க. ஸோ வந்து அதனாலதான் வந்துட்டு அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். அது வந்து டெம்பரரி தாங்க பெர்மனெண்டாக இருக்காது. அதனால உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. ஓரளவு உங்களுக்கு ஒரு இட்லி தான் சாப்பிட முடியும்னா ஒரு இட்லி சாப்பிடுங்க. பட் அதுக்குன்ட்டு கம்ப்ளீட்டாக சாப்பிடாம இருக்காதிங்க. பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ தூரம் வாமிட் எடுத்தாலுமே உங்களுக்கு எனர்ஜி இருக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி சாப்பிடுங்க. ஜூஸ் வந்து குடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் அட்லீஸ்ட் வந்துட்டு ஜூஸ் குடிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்குங்க. ஸோ வந்து பழங்கள் கட் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் டாக்டரே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க பைனாப்பிள் பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு தெரியாம மேபி நீங்க பிரெக்னன்சி தெரியாம நீங்க பப்பாயா நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க கம்மி பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா நிறுத்திடுங்க. அதனால வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆகணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பிகாஸ் எந்த ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம இப்போ பைனாப்பிளோ பப்பாயாவோ நீங்க சாப்பிட்றீங்கன்னா நீங்க கம்மி லெவலில் சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காதுங்க. இத்தனைக்கும் நல்லது தான். அதே வந்து அதிக லெவலில் சாப்பிட்டோம்னா மட்டும்தான் வந்துட்டு அபார்ட் ஆகிற சான்சஸ் இருக்குங்க. அதுதான் பிகாஸ் நானுமே தெரியாம பப்பாயெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒன்ஸ் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணேங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து எங்கேயும் ட்ராவல் ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ட்ராவல் ஆகலாங்க. பட் ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட தான் ட்ராவல் ஆகணும். நீங்கள் வந்துட்டு அடிக்கடிக்கு ட்ராவல்லாம் ஆகக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து எந்த ஒர்க்கையுமே செய்ய வேண்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு ட்ரிமிஸ்டர். ஸோ நீங்கள் ரொம்ப வந்துட்டு உங்கள் பார்த்துக்கணுங்க உடம்புல. உங்களால் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா வாக்கிங் போங்க. வாக்கிங் வந்துட்டு நீங்கள் டே 1 ஆஃப் பிரெக்னன்சிலிருந்து 9th மந்த் டெலிவரி அன்டில் டெலிவரி வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போகலாங்க. அதை மீறி வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸுமே டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணாதீங்க. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டரில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் முடிகிற டைமில் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம முகமும் சரி கால் இதெல்லாமே வந்துட்டு சில பேருக்கு வீங்கும். ப்ளஸ் நம்மளுமே கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுவோம். பட் நம்ம கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகணுங்க. அது நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகிங்க ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சியில் நீங்கள் 10 கிலோஸ் வெயிட் வந்து கண்டிப்பாக கெயின் ஆகணுங்க. பட் உங்கள் பாடி அப்படியே இருக்குமா ஆஃப்டர் டெலிவரி கூட அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆஃப்டர் டெலிவரி வந்து கண்டிப்பாக நீங்கள் நார்மல் வெயிட்டுக்கே வந்துடுவீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ஸோ செகண்ட் ட்ரிமிஸ்டர் ஒரு 5th மந்த்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணுங்க. என்ன தான் வந்துட்டு ஜெனட்டிக் வைஸ் நம்மளுக்கு வந்தாலுமே சரி நம்மளுமே கொஞ்சம்
வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்குள்ளேயே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும்ங்க. ஏன்னா வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அது நம்ம கையில் மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாகவும் எந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறீங்களோ அப்போ தாங்க நடக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு இத்தனைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் அம்மாக்கெல்லாமே கூட எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ட்டு யாருமே நினச்சி பார்த்ததில்ல. பிகாஸ் நானுமே அந்த அளவுக்கு பயந்தேன். பட் நான் நிறைய வீடியோஸ் மோட்டிவேஷனான வீடியோஸ் பார்த்து பார்த்து தான் எனக்குள்ளேயே ரொம்ப தைரியம் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி தாங்க ஆச்சு. ஸோ வந்துட்டு அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா ரொம்ப தைரியமாக இருக்கணுங்க. யாராக இருந்தாலுமே ரொம்ப தைரியமாக இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டரில் சாப்பிட்ட ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ட்ரிமஸ்டரில் பிடிக்காமல் இருக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. மேபி நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி சாப்பிடல அப்படின்னா கூட கம்மியான குவான்டிட்டி சாப்பிடுங்க. அதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது தாங்க. ஸோ வந்துட்டு இந்த சாப்பிட்றதுனால வெயிட் ஏறுமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைக்கு வந்துட்டு தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் உள்ளே போகுங்க. அதனால கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வீட்டில் சாப்பிடுங்க. மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக இருக்கிறவங்களே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா தேர்ட் ட்ரிமஸ்டர், தேர்ட் ட்ரிமஸ்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெயிட் ஏறி இருக்கோங்க. பேபிக்குமே அப்போ தான் வெயிட் நல்லா ஏறும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போகணுங்க. நீங்கள் வாக்கிங் வந்து உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுது உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க. பட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, நீங்கள் 1 hour வாக்கிங் போகிறீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நீங்கள் 1 hour வாக்கிங் போங்க. இதுவே நீங்கள் 1/2 hour தான் உங்களால் போக முடியுது, 1/2 hour போங்க போதும். ஆனால் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்குவாட்ஸ் எக்ஸசைஸ் இதெல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நார்மலாக ப்ரெக்னென்ட் நார்மல் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் இருக்கிற ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ தேர்ட் ட்ரிமஸ்டரில் வந்து ஒன்ஸ் நம்ம டெலிவரி டேட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கோங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பேனிக் ஆகிடாதீங்க. ஐயோ ப்ரெக்னன்சி டேட் வந்துருச்சு, டெலிவரி டேட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேனிக் ஆனீங்கன்னா அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஹோப்பை வந்துட்டு ரொம்ப கம்மிப்படுத்திடுவோங்க. அதனால கண்டிப்பாக பேனிக் ஆகாதீங்க. ரொம்ப தைரியமாக இருங்க. நம்மளால் முடியும். கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு வழி கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளால ஏத்துக்கிற வழியா இருந்தா மட்டும்தாங்க கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. சோ இது கண்டிப்பா நம்ம எல்லாருனாலையுமே கண்டிப்பா முடியும். அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம நம்மளையே புஷ் பண்ணணுங்க. அப்பதான் நம்மளால முடியும். அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு 1 day வழி இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு 1/2 hour வழி இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு 2 hours 6 hours அந்த மாதிரி அவங்கவுங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். பட் அந்த வலி வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கவே இருக்காதுங்க. விட்டு விட்டு தான் வரும். ஃபர்ஸ்ட் வலி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 2 hours once வரும். அதுக்கப்புறம் 1 hour ஒன்ஸ்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 1/2 hour once வரும். அதுக்கப்புறமா செகண்டுக்கு மினிட்டுக்கு மினிட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுங்க. ஸோ இப்படி தான் வலி ஆரம்பிக்குமே தவிர்த்து உங்களுக்கு கண்டினியூஸாக எந்த ஒரு வலியுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்மளால முடியுங்க. அதே மாதிரி அந்த டைமில் நீங்கள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களை புஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அன்லஸ் நண்டல் நீங்கள் புஷ் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக அழுகாதீங்க. யார் நீங்கள் அழுதிங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே கம்மி ஆகிடுவாங்க. ஸோ அழுகாதீங்க. அதே மாதிரி அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டல் போயிட்டே வருவீங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் பெயின்ஸும் நிறைய வருவாங்க. அதை நம்பிடாதீங்க. நீங்கள் மெதுவாக வீட்டில் இருங்க. ஒன்ஸ் பெயின் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் ரஷ் ஆகணுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு வாட்டர் பேக் வந்துட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போனவங்க. இல்லை உங்களுக்கு வலி தான் வருது அப்படின்னா நீங்கள் இருந்து வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்றது ஒரு புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 20 times மேலே வருது, 30 times கிட்டே வந்துருச்சுன்னா மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் போதுங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து கிராஃப் எடுத்து பார்த்துட்டு பேபியும் நீங்களும் பேபியோட ஹார்ட் பீட் லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி அதுக்கப்புறம் தான் லேபர் வார்டுக்கே கூட்டிகிட்டு போவாங்க. ப்ளஸ் வந்துட்டு இப்போ போன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வீட்லேயே டெலிவரி ஆகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் டெலிவரி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களாமே ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. பட் இந்த காலம் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். நம்மளை சுற்றி ஒரு 10 doctors இருப்பாங்க. டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளால முடியலன்னா கூட நிறைய பேர் நம்ம பக்கத்துலேருந்து நம்மளை புஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய சர்ஜரிஸ் இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கே வந்துட்டு எபிடோமல் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே ட்ரை பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பாக நம்மளால முடியாதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஓவராலாக ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர்லேருந்து தேர்ட் ட்ரிமஸ்டர் வரைக்கும் ஓவராலாக எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு
அந்த பேக்ரவுண்ட் மட்டும் தாங்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்டா இருந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு கிளியரா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே கிளியராகவே சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர், செகண்ட் ட்ரிமிஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரிமிஸ்டர்ல எல்லாம் கிளியராகவே சொல்றேன். அதே மாதிரி வந்துட்டு பேபி பிறந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி பெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க ஒரு ஆள் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் அதையுமே ஷேர் பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சென்னை பெங்களூர் டைம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்துட்டு உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. மேபி நான் வந்துட்டு இதுல ஏதாச்சும் தப்பு பண்ணி இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.